அடுத்து நம்ம பார்க்க போகிறது பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் தமிழ் மொழி பழமையும் புதுமையும் நிறைந்த சிறந்த மொழி இது பேச்சு மொழி எழுத்து மொழி எனும் இரு கூறுகளை கொண்டது இவ்விரண்டு கூறுகளுக்கும் இடையே ஒற்றுமையும் உண்டு வேற்றுமையும் உண்டு பேச்சு மொழி எழுத்து மொழி ஆகியவற்றின் நுட்பங்களை அறிவோம் தனது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டதை மொழியாகும் தனது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டதே மொழியாகும் அஃது ஒருவர் கருத்தை மற்றொருவர் அறிந்து செயல்பட உதவுகிறது மொழியின் மூலமாகவே மனிதர்களின் சிந்தை ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லப்படுகிறது மொழியிலேயே மனித சமுதாயம் இன்று அடைந்திருக்கும் முன்னேற்றத்தை எட்டியிருக்க முடியாது தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்து வந்தனர் அவர்கள் தங்களுக்குள் தனித்தனியாக ஒலி குறியீடுகளை உருவாக்கி கொண்டனர் இதன் காரணமாகவே மொழிகள் பல தோன்றின மொழியின் வடிவங்கள் வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழியாகும் இவ்வாறு பேசுவது கேட்பதும் மொழியின் முதல் நிலை வாயினால் பேசப்பட்டு பிறரால் கேட்டு உணரப்படுவது பேச்சு மொழியாகும் இவ்வாறு பேசுவது கேட்பதும் மொழியின் முதல் நிலை கண்ணால் கண்டு உணருமாறு வரி எழுதப்பட்டு படிக்கப்படுவது எழுத்து மொழியாகும் இவ்வாறு எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் இரண்டாம் நிலை நேரில் காண இயலாத நிலையில் செய்தியை தெரிவிக்க எழுத்து மொழி உதவுகிறது மனிதர்களின் சிந்தைகள் காலம் கடந்து வாழ்வதற்கும் எழுத்து மொழியே காரணமாகிறது ஒலி வடிவில் அமையும் பேச்சு மொழியானது உடனடி பயன்பாட்டிற்கு உரியது வரி வடிவில் அமையும் எழுத்து மொழியானது நீண்ட கால பயன்பாட்டிற்கும் உரியது உலகில் சில மொழிகள் பேச்சு மொழியாக மட்டுமே உள்ளன சில மொழிகள் எழுத்து மொழியாக மட்டுமே உள்ளன ஆனால் தமிழ் மொழியின் பேச்சு எழுத்து ஆகிய இரண்டு வடிவங்களும் பயன்பாட்டில் உள்ளன பேச்சு மொழி மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழியே என்பர் மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழியே என்பர் பேச்சு மொழி உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும் அது கருத்தை வெளிப்படுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டது அது கருத்தை வெளிப்படுத்துவதை மட்டுமே நோக்கமாக கொண்டது பேசப்படும் சொற்கள் மட்டுமன்றி பேசுபவரின் உடல் மொழி ஒலிப்பதில் ஏற்ற இறக்கம் ஆகியனவும் பேச்சு மொழியின் சிறப்பு கூறுகளாகும் பேச்சு மொழியில் பொருள் வேறுபாடு பேசப்படும் சூழலை பொறுத்து பேச்சு மொழியின் பொருள் வேறுபடும் எடுத்துக்காட்டாக குழந்தையை நல்லா கவனிங்க என்று கூறும்போது கவனி என்னும் சொல் பேணுதல் என்னும் பொருளை தருகிறது நில் கவனி செல் என்பதில் கவனி என்னும் சொல் நின்று கவனித்து செல் என்னும் பாதுகாப்பு பொருளை தருகிறது அதுபோலவே ஒழிப்பதின் ஏற்ற இறக்கமும் பொருள் வேறுபாட்டை தரும் எடுத்துக்காட்டாக என்னால் போக முடியாது என்னும் தொடரில் ஓங்கி ஒலிக்கும்போது மறுப்பை உணர்த்துகிறது மென்மையாக ஒலிக்கும்போது இயலாமையை உணர்த்துகிறது ஒரு தொடரில் எந்த சொல்லுக்கும் அழுத்தம் கொடுக்கிறோமோ அதற்கேற்ப பேச்சு மொழியில் பொருளும் வேறுபடும் எடுத்துக்காட்டாக நான் பறவையை பார்த்தேன் என்னும் தொடரில் நான் என்னும் சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தால் பறவையை பார்த்தது யார் என்னும் வினாவுக்கு விடையாக அமையும் பறவை என்னும் சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தால் நான் பறவையை பார்த்தேன் என்று பறவைக்கு அழுத்தம் கொடுத்தால் நீ எதை பார்த்தாய் என்னும் வினாவுக்கு விடையாக அமையும் நான் பறவையை பார்த்தேன் பார்த்தேன் என்னும் சொல்லுக்கு அழுத்தம் கொடுத்தால் நீ பறவையை என்ன செய்தாய் என்னும் வினாவுக்கு விடையாக அமையும் இவ்வாறு சொல்லை ஒழிப்பதில் ஏற்படும் ஏற்ற இறக்கத்தால் பொருள் வேறுபடும் என்பதை எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்னும் நன்னூல் நூற்பா உணர்த்துகிறது தெரிந்து கொள்வோம் பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும் இவையே அன்றே வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு எண்ணப்படுவது நினைக்கப்படுவது கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியே ஆகும் இதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா மு வரதராசனார் இதிலேருந்து கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா எண்ணப்படுவது நினைக்கப்படுவது கனவு காணப்படுவதும் மொழியோட அடுத்த நிலைகள்னு சொல்கிறாரு சொன்னவர் மு வரதராசனார் வட்டார மொழி பேச்சு மொழி இடத்திற்கு இடம் மாறுபடும் மனிதர்களின் வாழ்வியல் சூழலுக்கு ஏற்பவும் மாறுபடும் இவ்வாறு மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்களை வட்டார மொழி என்பர் எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்னும் சொல்லை இருக்கு இருக்குது கீது என்று தமிழகத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வகையாக சொல்லுவர் இத்தகைய வேறுபாடுகள் காரணமாகவே வட்டார வழக்குகள் தோன்றுகின்றன கிளை மொழி ஒரே மொழியை பேச்சு மக்கள் வெவ்வேறு இடங்களிலும் வாழ்வதும் உண்டு வாழும் இடத்தின் நில அமைப்பு இயற்கை தடைகள் போன்றவற்றின் காரணமாக அவர்கள் பேசும் மொழியில் சிறிது சிறிதாக மாற்றங்கள் ஏற்படும் அவர்களுக்கு இடையேயான தொடர்பு குறையும் பொழுது இம்மாற்றங்கள் மிகுதியாகி புதிய மொழியாக பிரியும் அவ்வாறு உருவாகும் புதிய மொழியை கிளைமொழி என்பர் கன்னடம் தெலுங்கு மலையாளம் முதலிய திராவிட மொழிகள் தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகள் ஆகும் ஸோ இது கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு கன்னடம் தெலுங்கு மலையாளம் இது எல்லாமே மொழியிலிருந்து பிரிந்த கிளைமொழிகள் மொழி பேச்சு மொழிக்கு நாம் தன் தந்த வரி வடிவமே எழுத்து மொழியாகும் பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவமே எழுத்து மொழியாகும் ஒரு மொழியானது நீண்ட காலம் நிலைபெறுவதற்கு எழுத்து வடிவம் இன்றியமையாதது பல நூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட இலக்கியங்கள் எழுத்து வடிவில் இருப்பதால்தான் நம்மால் இன்றும் படிக்க முடிகிறது எழுத்து மொழியில் காலம் இடம் ஆகியவற்றுக்கு ஏற்ப சொற்கள் சிதைவதில்லை ஆனால் வரி வடிவம் மாறுபடும் எடுத்துக்காட்டாக முற்காலத்தில் அண்ணா காலை என்னும் எழுத்துக்களை இக்காலத்தில் அண்ணா காலை என்று எழுதுகிறோம் பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் கூறுவர் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் சில வேறுபாடுகள் உள்ளன பேச்சு மொழியில் சொற்கள் பெரும்பாலும் குறுகி ஒலிக்கும் எழுத்து மொழியில் சொற்கள் முழுமையாக கருத எழுதப்படும் எடுத்துக்காட்டாக நல்லா சாப்பிட்டான் என்று என்பது பேச்சு மொழி நன்றாக சாப்பிட்டான் என்பது எழுத்து மொழி பேச்சு மொழியில் உணர்ச்சிக்கூறுகள் அதிகமாக இருக்கும் எழுத்து மொழியில் உணர்ச்சி கூறுகள் குறைவு வந்து போன்றவற்றை சொற்களுக்கு இடையே பொருளின்றி பேசுவதும் உண்டு ஆனால் எழுத்து முறையில் இவை இடம்பெறுவதில்லை தெரிந்து கொள்வோம் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அஃது இரட்டை வழக்கு மொழி டைக்ளாசிக் லாங்குவேஜ் எனப்படும் தமிழில் பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்துள்ளது தொல்காப்பியர் இவற்றை உலக வழக்கு செய்யுள் வழக்கு என்று கூறியுள்ளார் எதுவும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது தொல்காப்பியர் வந்து என்ன சொல்லியிருக்காருனா செய்யுள் வழக்கு உலக வழக்குன்னு சொல்லியிருக்காரு அதே போல் இரட்டை வழக்குன்னா என்னன்னு பார்க்கணும் இரட்டை வழக்குன்றது பேச்சு வழக்குக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே இருக்கிற பெரிய அளவிலான வேறுபாடு பேச்சு மொழியில் உடல் மொழியும் குரல் ஏற்ற தாழ்வும் இணைவதால் அஃது எழுத்து மொழியை விட எளிமையாக கருத்தை உணர்த்துகிறது உடல் மொழி குரல் ஏற்றத்தாழ்வு போன்றவற்றிற்கு எழுத்து மொழியில் இடமில்லை எழுத்து மொழி சிந்தித்து எழுதப்படுவதால் பிழைகள் ஏற்படாமல் திருத்திக் கொள்ள வாய்ப்பு இருப்பதாலும் திருத்தமான மொழி நடையில் அமைகிறது ஆனால் பேச்சு மொழியில் சிந்திப்பதற்கான நேரம் குறைவு திருத்திக்கொள்ள வாய்ப்பும் இல்லை எனவே பேச்சு மொழி திருத்தமான இலக்கிய நடையில் அமைவதில்லை இதில் தெரிந்து கொள்ளவும் பார்த்துலாம் கேட்டல் பேசுதல் என்னும் முதல் நிலையிலேயே குழந்தைகளுக்கு தாய்மொழி அறிமுகமாகிறது படித்தல் எழுதுதல் என்னும் இரண்டாம் நிலையில் பிற மொழிகள் அறிமுகமாகின்றன பேச்சு மொழி மக்களின் மனநிலைக்கு ஏற்ப அமைவதால் விரைந்து மாற்றமடைந்து வருகிறது எழுத்து மொழி பெரும்பாலும் மாறுவதில்லை மேலும் பேச்சு மொழியில் பிறமொழி சொற்கள் மிகுதியாக இடம்பெறுகின்றன ஆனால் எழுத்து மொழியில் பெரும்பாலான பெரும்பாலும் மொழி தூய்மை பேணப்படுகிறது பேச்சு மொழியில் எழுத்துக்களை மாற்றி ஒழிப்பதும் உண்டு இ என்பதை ஏ என்றும் உ என்பதை ஓ என்றும் மாற்றி ஒழிப்பர் எடுத்துக்காட்டாக இல் இலை என்பதை எல என்றும் உலகம் என்பதை உலகம் என்றும் ஒலிப்பர் இம்மாறுபாடுகள் எழுத்து மொழியில் இல்லை ஒரு மொழி உயிர்ப்போடு வாழ்வதற்கு பேச்சு மொழியும் காலம் கடந்து வாழ்வதற்கு எழுத்து மொழியும் தேவைப்படுகின்றன இவ்விரு வடிவங்களையும் சரியாக அறிந்து கொண்டால் மொழியின் நுட்பங்களை புரிந்து கொள்ள முடியும் தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உண்டு எனவே தமிழை இரட்டை வழக்கு மொழி என்பர் தமிழ்மொழியில் பேச்சு வழக்கும் எழுத்து வழக்கும் இடையே வேறுபாடு உண்டு எனவே தமிழை இரட்டை மொழி வழக் இரட்டை வழக்கு மொழி என்பர் மேடை பேச்சிலும் வானொலி தொலைக்காட்சி போன்ற ஊடகங்களிலும் எழுத்து மொழியாக இலக்கிய தமிழே பயன்பட்டு வந்தது ஆனால் இக்காலத்தில் அந்நிலை பெரும்பாலான மாறிவிட்டது பேச்சு தமிழ் பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது நாளேடுகள் மற்றும் பருவ இதழ்களில் இன்றும் எழுத்து தமிழே பயன்படுத்தப்பட்டு வருகிறது பேச்சு தமிழில் காலந்தோறும் ஏற்பட்டு வரும் மாற்றங்களை தவிர்க்க இயலாது ஆனால் ஊடகங்களிலும் இலக்கியங்களிலும் திருத்தமான தமிழையே பயன்படுத்த வேண்டும் அப்போதுதான் நாம் தாய்மொழியை சிதையாமல் காக்க முடியும் தெரிந்து கொள்வோம் இக்காலத்தில் புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலம் சான்றோர்களின் உரைகள் ஒளிப்பதிவு மற்றும் ஒளிப்பதிவு செய்யப்படுகின்றன இதன் காரணமாக பேச்சு மொழியும் நீண்ட காலம் நிலைத்து நிற்கும் நிலை ஏற்பட்டுள்ளது எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும் இலக்கண நூல் புதிதாக இயற்றதிலும் வேண்டும் வெளியுலகில் சிந்தனையில் புதிது புதிதாக விளைந்துள்ள எவற்றினுக்கும் பெயர்கள் எல்லாம் கண்டு தெளிவுறுத்தும் படங்களோடு சுவடிலாம் செய்து செந்தமிழை செந்தமிழாய் செய்வதுவும் வேண்டும் என்பது பாவேந்தரின் ஆசை அதன்படி நாம் செந்தம் செந்தமிழ் மொழி செந்தமிழாய் விளங்க பாடுபடுவோம் இதில் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேச்சு வழக்க எழுத்து வழக்க மாற்ற சொல்லி கேட்டிருக்காங்க அம்மா பசிக்குது எனக்கு சோறு வேண்டும் அம்மா பசிக்குது எனக்கு சோறு வேணும் இதில் பசிக்குது என்பது பேச்சு மொழி பசிக்கிறது என்பது எழுத்துமொழி அதே போல் வேணும் என்பது வேண்டும் இங்கே திரும்ப இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு சரியான எழுத்து வழக்கு கேட்டிருக்காங்க சொல் அப்படின்றது பேச்சு மொழி சொல் என்பது எழுத்து மொழி நில்லு அப்படின்னா நில் வந்தியா வந்தாயா சாப்பிட்டியா சாப்பிட்டாயா இதெல்லாம் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது மதிப்பீடு பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக மொழியின் முதல் நிலை பேசுதல் எழுதுதல் ஆகும் ஸோ இது கரெக்டான ஆன்சர் இ ஒலியின் வரி வடிவம் டேஷ் ஆகும் ஒலியின் வரி வடிவம் பார்த்தீங்க அப்படின்னா தான் பேச்சு கிடையாது ஒலியின் வரி வடிவம் எழுத்து தமிழின் கிளை மொழியில் ஒன்று தெலுங்கு கன்னடம் மலையாளம்னு பார்த்தோம் இதில் தெலுங்கு ஆப்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க பேச்சு மொழியை டேஷ் வழக்கு என்றும் கூறுவர் இதில் வந்து கரெக்டான ஆன்சர் உலக வழக்கு பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் கூறுவர் சரியா தவறா இதை பொறுத்துக மாதிரி கொடுத்துட்டு இல்லைன்னா கூற்று காரணம் அந்த மாதிரி கொடுத்துட்டு கேட்கலாம் மொழி காலத்திற்கு காலம் மாறுபடும் இது சரி எழுத்து மொழி காலம் கடந்து நிலைத்து நிற்கும் இதுவும் சரி பேசுபவரின் கருத்திற்கு ஏற்ப உடனடி செயல்பாட்டிற்கு உதவுவது எழுத்து மொழியும் கொடுத்துருக்காங்க இது தவறு எழுத்து மொழியில் உடல் மொழி வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பே இல்லை அதனால் தவறு பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம்னு சொல்லியிருக்காங்க இது சரி ஸோ இது வரைக்கும் பார்த்துருக்கோம் உங்கள் கமெண்ட்ஸில் இந்த பதிவுக்கான உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க இதை நான் ப்ரொசீட் பண்ணலாமா வேண்டாமான்றது உங்களோட கமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் நான் போட போகிறேன் அண்டு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ